ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மறுபடியும் திருவிழான்னு ஊருக்கு கிளம்பிட்டோம். ஆனால் இந்த டைம் பஸ்ஸில் போகிறோம், வீட்டில் யாருமே வரலன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வண்டியெல்லாம் போக முடியாது அப்படின்ட்டு நாங்களும் அடிக்கிற வெயிலில் மண்டையை காய வச்சு பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸில் ஒரு வழியாக ஏறி உட்காந்தாச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்தக்கப்புறம் தான் தெரியுது வீட்டில் இருக்கிறதுக்கு பஸ்ஸிலேயே போயிடலாம் போல் அப்படின்னு. சும்மா காற்று சில்லு 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 சில்லுன்னு வந்துச்சு. பஸ்ஸு ஒரு வழியாக நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்பீடாகவும் ஓட்டினாங்க. உருட்டு உருட்டுன்னு உருட்ட போகிறாங்க, மண்டை காய போகுதுன்னு தான் நினச்சோம். கொஞ்சம் ஸ்பீடாக தான் போனாங்க. அதுக்கேற்ற மாதிரி பஸ்ஸில் நல்ல ஹிட் சாங்ஸாக போட்டிருந்தாங்க. குத்து பாட்டாக போட்டனால நம்மளும் அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் ஒரு இடத்துல பார்த்தா இவ்வளோ தண்ணி, இந்த மாதிரி நம்ம ஊரில் தண்ணி இருந்தால் அடிக்கிற வெயிலுக்கு சும்மா ஜிலு ஜிலுன்னு குளிக்கலாமேன்னு நினச்சிட்டே போனோம். எங்கே பார்த்தீங்கன்னாலும் தோட்டம், மாடு, வீடு, ஆடுங்க, கோழிங்கன்னு தான் இருந்தது. எவ்வளோ பேர் அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக நம்ம தேனிக்கு வந்துட்டோம். ரொம்பவே பெரிய ஆஸ்பத்திரி இது. போனால் மதுரைக்கு போகணும், இல்லாட்டி தேனிக்கு போகணும், இல்லாட்டி கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே, காலேஜும் கூட இருக்குது, மெடிக்கல் காலேஜு. ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் இது. எல்லா நோய்க்குமே இங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே பெரிய ஹாஸ்பிட்டல். தேனியில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக இப்போ நம்ம ஊருக்கு ரீச் பண்ண போகிறோம். இந்த மலையை பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதுலேருந்து தான் கல் குவாரி வச்சுருக்காங்க. அது கீழே இங்கேருந்து எடுத்து தான் நம்மளுக்கு அங்கங்கே கருங்கல்லாம் நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஊருக்கு வந்து இறங்கிட்டோம். பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கோம், அங்கங்கே லைட்டு, அங்கங்கே ட்ரம்ஸு, அங்கங்கே எங்கே அங்கங்கள்ல எங்கே பார்த்தாலும் ஆளுங்களோட தலை. இந்த கோவிலுக்கெல்லாம் நம்ம போன மாதம் திருவிழா கொண்டு வந்தோம். இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்க கோவில் சந்தன மாரியம்மன் இந்த கோவில் திருவிழா. நீங்களும் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.